ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் தன்னை எடுக்க வந்த ஒரு பத்திரிகையாளரை தன் கையில் இருக்க வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு கழுத்துக்கோ நெஞ்சுக்கோ நடுவுல இருக்க பகுதியில் அழுத்தி நெட்டி தள்ளி விட்டுருக்காரு நம்மளுடைய கமலஹாசன் அவர்கள் இது குறித்து பத்திரிகையாளர் சங்கம் கமலஹாசனுக்கு ரொம்ப ஓபனா ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோவையில கமலஹாசன் கலந்துகிட்ட எல்லா பிரச்சாரத்திலையும் எல்லா பரப்புரையிலையும் நாங்க இருந்திருக்கோம் எல்லா பத்திரிகையாளர்களும் எவ்வித மாற்று கருத்தும் இன்றி அவருக்கு வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கோம் அப்படி இருக்கும் பட்சத்துல நேற்று வந்துட்டு அவர் வாக்கு சாவடி வைத்திருக்க இடத்துக்கு வந்திருந்தாரு அப்படி வரும்போது ஒரு ஒளிப்பதிவாளராக என்ன பண்ணிருக்காருன்னா அவரை போட்டோ எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு அப்படி ட்ரை பண்ணும்போது கமலஹாசன் என்ன செஞ்சிருக்கணும்னா போட்டோ எடுக்க தேவைன்னா எடுக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்கலாம் செல்ஃபி கூட யாரும் எடுக்க வரல இவர் பத்திரிகையாளர் பேட் ஐ மீன் ஐடி கார்டு போட்டுக்கிட்டு தான் போட்டோவை எடுத்திருக்காரு அப்படி போட்டோ எடுக்கும்போது ஸோ அவரை வேணாம்னு சொல்லாமல் கையில் வச்சிருக்க அந்த வாக்கிங் ஸ்டிக் இருக்குல்ல ஸோ அதை வச்சு ஸோ அவர் நெஞ்சில் வச்சு அப்படியே தள்ளி விட்டுருக்காரு ஸோ இதுதான் வந்துட்டு பத்திரிகையாளர்கள் வன்மையாக கண்டிச்சிருக்காங்க நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போதும் பரப்புரைக்கு போகும்போதும் மட்டும் நாங்கள் வேணும் இப்ப நீங்க வாக்குச்சாவடிக்கு வரும்போது போட்டோ எடுத்தா எதுக்காக தள்ளி விடுறீங்க அப்போ தேர்தலில் வாக்கு என்றதுக்காக ஐ மீன் வாக்கு வாங்குவதற்காக மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தீங்களா இதுதான் உங்களுடைய உண்மையான முகமா அப்படின்னு பத்திரிக்கையாளர்கள் ஒரு மிகப்பெரிய கேள்வியை வச்சிருக்காங்க அது மட்டுமல்ல நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க மக்களுக்காக பாடு பண்ணும் களத்துல இறங்கி வேலை செய்யணும்னு வந்திருக்கீங்க அப்படிப்பட்ட இடத்துல பத்திரிக்கையாளர் போட்டோ எடுத்தா நீங்க எந்த கர்வத்தோடு அவருடைய நெஞ்சில முட்டி தள்ளி விட்டீங்க இது ஒன்றும் உங்களுடைய சினிமா கிடையாது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதவர் ஒன்றும் கிடையாது அந்த வாக்கிங் கொஞ்சம் கழுத்துல குத்தி இருந்தா அவருடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் உயிருக்கே வந்துட்டு உத்தரவாதம் சோ நீங்க இன்னும் வந்துட்டு ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படின்ற கர்வத்துல தானே வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை முன்னெடுத்து வச்சிருக்காங்க அது மட்டுமல்ல இது தொடர்பாக கண்டிப்பாக சட்ட ரீதியான ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாகவே வந்துட்டு பகிரங்கமா எச்சரிக்கையும் எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக கமலஹாசன் சாருக்கு இது கேள்விப்பட்ட மக்கள் என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு போட்டோ எடுக்க விருப்பம் இல்லைனா போட்டோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா நீங்க சொல்லி கண்டிப்பா பத்திரிகையாளர்கள் கேட்காம இருக்க போறது இல்லை நீங்க எடுக்காதீங்கன்னு சொன்னா அவங்களும் எடுத்திருக்க மாட்டாங்க ஆனா எந்த தைரியத்தில் நீங்க உங்க கையில இருக்க வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு அவருடைய நெஞ்சில முட்டி தள்ளி விட்டீங்க ஸோ ஆனால் அந்த கீழே விழுந்த பத்திரிகையாளர்களுக்கு நல்ல விதமா எந்த ஒரு காயமும் ஏற்படலை ஆனால் ஒரு வேலை நீங்க கொஞ்சம் மேலே கழுத்துல வச்சு முட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அங்க ஏதாவது கீரலோ ஏதோ ஏற்பட்டிருக்கும் அதனால வந்துட்டு சில பிரச்சனைகள் வருவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு ஸோ இப்ப வரைக்கும் நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றது ஒரு பொய்தானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு மக்கள் பல பேர் வந்துட்டு கேட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதளத்திலையும் இந்த விஷயம் தற்போது வந்துட்டு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதாவது தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாளே பாருங்களேன் கமலஹாசன் பத்திரிகையாளர் வந்துட்டு தள்ளி விடுறது அரிய தேர்வு ரத்து அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சொல்றது தேர்தல் முடிஞ்ச உடனே உண்மையான விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்துகிட்டே இருக்கு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்